இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் ட்ரம்ஸ்டிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 6 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 சைடு நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதோட சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் நார்மல் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசால், பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. ஃபைனலாக லெமன் ஜூஸ் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு இந்த மசாலாவை நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெக் பீஸ்லேயும் இந்த மாதிரி கட் பண்ண பகுதியில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பீசஸையும் இந்த மாதிரியே கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணியிருப்போம். இதை 1 மணி நேரம் நம்ம கழிச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். 1 மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே இந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேப் விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இதை மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு இந்த லெக் பீஸை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு திரும்பவும் 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இது திரும்ப நம்ம 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பாருங்கள், டோட்டலாக 20 மினிட்ஸில் நல்லா இது குக் ஆகிடுச்சு. மேலெலாம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் 1 பிளேட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.